ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ் பட்ஸில் சிக்கன் வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து பேஸ்ட் அரைச்சி நம்ம செய்ய போகிறதுனால இதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் பேன்லேயே வந்துட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னொரு வெசல் யூஸ் பண்ணாமல் நான் பேன்லேயே க்ளீன் பண்ணி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 inch அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி. என்னோடய பூண்டு வந்து பெருசு பெருசாக இருக்குது. ஸோ ஒரு 10-12 pieces பூண்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய் ஒரு 4, 2 teaspoons அளவுக்கு தனியா, இது கூடவே 1/2 teaspoon மிளகு அண்ட் 1/2 teaspoon சீரகம். இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு கோஸ் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கனில் இப்போது ஒரு 1/2 onion இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணது சேர்த்துக்கலாம். 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon பிளெயின் சில்லி பவுடர், ஒரு 1 teaspoon அளவுக்கு தனியா பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க பேஸ்ட்டு, இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கறது தான் இதில் டேஸ்ட்டே. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 teaspoons அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ணலாம். 1/2 hour மேரினேட் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஹீட் ஆகட்டும். ஸோ இதை கவர் பண்ணி அப்படியே ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும். ஸோ இன் டோட்டல் இது 7-8 minutes போல் ஆயிருக்கு. சிக்கன் குக் ஆயிடுச்சான்ட்டு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் சாஃப்டாக குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மீதி ஆனியனும் அண்ட் 2 green chillies ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கட்டும். இதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீசனிங் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சால்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கவர் பண்ணி ஒரு 3-4 minutes குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம 1 pot சிக்கன் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கறி லீவ்ஸ் அண்ட் கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு 1/4 lemon பிழிஞ்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 pot சிக்கன் ரோஸ் நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். அண்ட் நம்ம கோகனட் ஆயிலையுமே வந்து இது குக் பண்ணும்போது சோ ஃப்ளேவர்ஃபுல். இது நீங்கள் போன்லெஸ் சிக்கன்லேயுமே சேம் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டூ ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.